டக்கர் நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு குட் வாட்ச். புரியல ப்ரோ, என்ன பிடிச்சிருந்து படத்தில்? படத்தில் வந்து என்னன்னா, இப்போது ஒரு லவ் சீன் கொண்டு வராங்களா, அதுவும் இல்லாமல் வித்தியாசமான கதையாக இருக்குது. நம்ம ஒரு கதையை எதிர்பார்த்தோம் பத்துங்கிறக்குள்ள, அப்புறம் பையா படம் எதிர்பார்ப்போம். ஆனால் இங்கே கொஞ்சம் வந்து சிம்பிள் கதையாக இருந்தாலும் கரெக்டாக வந்து ஒரு அந்த கனெக்ட் உள்ள எமோஷனல் கதை, லவ் சீன் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போகிறாங்க. டக்கர் சூப்பராக, டக்கர் படம் வந்து சுமாராக இருக்குன்னு எதிர்பார்த்து போனேன். சீன் பை சீன் வித்தியாசமாக இருக்குது. சினிமா ரசிகர்கள் தயவுசெய்து டக்கர் பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, கப்புள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெலாம் செட் ஆகாது. ஏன் ப்ரோனா, அடல்ட்ஸ் கண்டென்ஷன்லாம் இருக்குது கொஞ்சம், ஆனால் லவர் கப்புள்ஸ்லாம் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம் படம். சித்தார்த் ஆக்டிங்லாம் சொல்ல வேணாம் ப்ரோ, சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் லவர் பாயாக பார்த்துட்டோம், இப்போ கொஞ்சம் ஆக்ஷன் ஃபிலிம் நல்லாயிருக்கு. டக்கர் படம் செம்மையாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவர் ஆக்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாரு, ஆக்ஷன் பண்ணியிருந்தார், எல்லாமே பண்ணியிருந்தார் ப்ரோ, எல்லா சினிமா மதமாக பண்ணியிருந்தாரு, நல்லா தான் இருந்துச்சு. டக்கர் ஆ பார்க்கலாம், நல்லாயிருக்குப்பா, சூப்பராக இருக்குது படம். என்ன எதிர்பார்த்தீங்க? இந்த கப்பல் படம் எடுத்திருந்தார் இந்த டேரக்டர் ஷங்கரோட அசிஸ்டண்ட் ஆச்சு, நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் அந்த படத்தில் கொஞ்சம் எனக்கு குறை இருந்தது. இதில் அவர் நிறைவு பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா காமெடின்ற பேரில் கொஞ்சம் கடுப்பேற்றிட்டாங்க ரெண்டு பேரும், மோனிஷ்காந்தும் இவரும் நம்ம யோகி பாபும். மற்றபடி படம் நல்லா விறுவிறுப்பாகவே போச்சு, சூப்பராகிச்சு, நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸான படம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சித்தார்த்து வந்து எதிர்பார்க்கல சார், அழகான பெர்ஃபார்மன்ஸ், சாக்லேட் பாய், ஆண்களுக்கே ஆன விரும்பம் பதிலாக அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். அவருடைய பாடி லாங்குவேஜ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, வித்தியாசமாக இருக்குது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். ஆ, காமெடி நல்லா இருக்கு, எதிர்பார்க்காத ஒரு காமெடி. யார் யோகி பாபியோட காமெடி வந்து வித்தியாசமாக இருக்குது, மைனஸ் எதுவுமே இல்லை சார். சாங்கு அதே மாதிரி, சீன் பை சீன் என்ன நடக்குன்னே தெரியாது, அந்தளவுக்கு பெட்டராக இருக்குது. லவ் ஸ்டோரி தான் ப்ரோ ஃபுல்லாக, ரியல் லைஃப்ல எப்படி அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. மற்றபடி ஹீரோ நல்லா தான் நடிச்சிருக்காங்க. காமெடி யோகி பாபு அப்பப்போ லேக் லைட்டாக லேக் ஆகுது, மற்றபடி எல்லாம் நல்லா தூக்கி தான் கொடுக்குறாரு, நோ ப்ராப்ளம். ஆம் ப்ரோ, சாங்ஸ் சாங்ஸ் தான் ப்ளஸ் மெயின், சாங்ஸ் தான் மெயின். இதில் நல்லா பேக்ரவுண்ட் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது படத்துக்கு. இந்த விஷயத்துக்காக உண்மையில போனால் கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஆமாம் ஆமாம், ஆக்ஷன் படம் தான், பட் லவ் ஸ்டோரியும் இருக்குது, காமெடி எல்லாமே ஒரு மல்டி ஜானர் ஃபார்மேட்டாக சொல்லலாம். இது சித்தார்த் எந்தளவுக்கு பண்ணியிருக்காரு? ஆ, நல்லா பண்ணியிருக்காரு. சொல்லுங்கள், சித்தார்த் எந்தளவுக்கு அவர் ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காரு, அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இன்ன வரைக்கும் அவனுக்கு லவ்வர் பாயாக பார்த்துருக்கோம்ல, தெலுங்குல, ஹிந்தியில், தமிழ்லாம், இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, அட்டம் நல்லா இருக்கு பண்ணது. ஃபைட் சீன்ஸ்லாம் அவர் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஆ, நல்லா இருக்கும். அவள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபைட் பண்ணாமல் காட்டின போது இன்டர்வல் பிளாக் காட்டினாங்கல்ல, அதான் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஆக்ஷன் சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ம், அதான் ஒரு யூத்துக்கு எப்படி இருக்க படம் அந்த மாதிரிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏ, தோணலை, ஏன்னா நான் இது ரெண்டாவது வாட்டி ஆக்சுவலி இது பார்க்குறேன். நேற்று நான் ராத்திரி பார்த்தேன், எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க பார்த்து. ஸ்டோரியே கிடையாது ஒருத்தன், அதாவது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எந்த தப்பும் பண்ணலான்றது ஒன்லைன் ஸ்டோரி. ஆமாம், நிறைய விஷயம் இருக்குது, அசேஷமாக பேசுகிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா டம் அடிக்கிறாங்க, தாலி கட்டாமே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் அடுத்த படத்தில் அடுத்த ஸ்டேஜுக்கானது. இது சென்சார் போர்டே பெருசாக எடுத்துக்காத அப்போ மக்கள் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? குடும்பத்தோடு பார்க்க முடியாது, குடும்பத்தோடு பார்க்க முடியாது, கொஞ்சம் சைட் டைப்பாக தான் இருக்கும். மற்றபடி வயசு பசங்க தனித்தனியாக வந்து பார்க்கலாம், லவ்வர்ஸ் பார்க்கலாம், அவங்களுக்குலாம் ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருக்குது? படம் நல்லா இருக்குது. என்ன பிடிச்சிருந்து? படத்தில் ஹீரோனி தான் ரொம்ப பிடிச்சது. எந்த அளவுக்கு ரொமான்டிக்னா? ரொமான்டிக்னால் அந்த அளவு இல்லை, ஆனால் அடல்ட் நிறையா இருந்துச்சு. படம் ஆ, படம் நல்லா இருந்துச்சு, நல்லா கவர்ச்சியாக இருந்துச்சு. ஆ, நல்லா தான் இருந்துச்சு, அதெல்லாம் இல்லை ப்ரோ. லைட்டாக ஒரு கிஷின் வருது, கட்சியாக அந்த ஃபக் சிம்பிள் வருது, அதை மட்டும் தூங்கினா போதும், அவ்வளோதான். கா அந்த இவரு ப்ரோ, ஆர்ஜே குண்டா இருப்பாரு, பிளாக் ஷீப். ஆ, அவர் நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஆ, நல்லா ஓகே ப்ரோ, ரெண்டு பேரும் ஓகே, செட் ஆயிடுச்சு படத்துக்கு. ஆ, லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வரேன் ப்ரோ, நீரா நீரா, அந்த பாட்டு செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. காமெடி இருந்தது, நல்லா இருந்தது, ஃபீல் குட் மூவின்னு சொன்னால நல்லா இருந்தது. சித்தார்த் வந்து ரிலீஸ் முன்னாடி அந்த படம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன் நல்லா இருந்தது, சீரியஸாக நல்லா இருந்தது, ஃபீல் குட் மூவி ப்ரோ. காமெடியாக ஃபுல்லான ஆக்ஷன் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது, எல்லாமே கலந்ததா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு ப்ரோ? அதான் சொன்னதா, ஃபீல் குட் மூவி, நல்லா இருந்தது. பக்கத்தில் லேக் ஏதாவது இல்லை, எல்லாமே கரெக்டாக. ஆ, லைட்டாக ரொம்ப ஆக்ஷன்லாம் இல்லை, கொஞ்சம் ஆக்ஷன் தான் வரும், ஆனால் அது ரொம்ப கிரிஞ்சாக இல்லாமல் நல்லா வாட்சபுளாக இருந்த மாதிரி, இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிற மாதிரி. அவர் ஒரு சாங்கில் தான் பாருங்க,
அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் வரும், அதுக்கப்புறம் லைட்டாக லேக், அதுக்கப்புறம் படம் நல்லா கொண்டு போயிட்டான், காமெடி வச்சு கரெக்டாக கொண்டு போயிட்டான். ஃபேமிலியோட டவுட்டு தான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் பார்க்கலாம் ஜாலியாக. ஆ ஒருத்தா இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறான். ஆ டென் ஃபோர் கொடுக்கலாம். டக்கருக்கு வந்து 10 மார்க். டக்கர் படம் டக்கராக இருந்துச்சு. டக்கர் படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. டக்கர் இல்லை, டக்கர் இருந்தது ஆனால் டாப் டக்கர் இல்லை. பாட்டெலாம் சூப்பர் அடிச்சு தூள் கிளப்பிட்டா போட மனுஷன். பக்கம் மற்ற ஆர்டிஸ்ட் தெரியாது. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக லவ் போர்ஷன், லவ் போர்ஷன் தான் படம் ரொம்ப அழகாக இருக்குது. சென்டி இதுவாகவும் இருக்குது, அதில் ஒரு உயிரோட்டம் இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். லவ்வர்ஸ்லாம் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு விஷயத்தால் லவ் போர்ஷன் அழகாகவே பண்ணியிருக்காங்க. மார்க் 5. நன்றிண்ணா. கமர்ஷியலாகவும் இருக்குது, ரொமான்டிக்காகவும் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. அவர் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா அவர் செட் ஆயிடுச்சு. நல்லா எப்பவுமே அவர் ரொமான்டிக்காகவே பார்த்து இப்போ வந்து ஒரு ஹார்ட் பிஹேவிங்கில் பார்த்து, பட் அதுவும் அந்த பியர் ட்ரீமிங் எல்லாமே ஒரு சூப்பர் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. லவ்வும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு எங்களுக்கே புரியல. அது ஸ்டோரி எனக்கு புரியல. செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி இதான் கொஞ்சம் லாகாக போகிறா போகுது. கொஞ்சம் ஜவ்வாக எழுத்துட்டு போகிறாங்க படத்தில், ஆனால் நல்லாயிருக்கு படம். ஹீரோயினி கொசம் பார்க்கலாம். ஹீரோயினும் கிராமர் டச் கொடுத்துருக்காங்க டேரக்டரு. அதான் பார்க்கறதுக்கு யூத்துக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியாக பார்த்தா முகம் பிடிக்கிற மாதிரி எதாவது இருக்கா? ஃபேமிலியும் பார்க்கலாம். சில சீன்ஸ் வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆகலாம், பட் என்னன்னா எல்லா ஃபேமிலி பார்த்தாங்க தியேட்டரில், என்ஜாய் பண்ணாங்க. தேட்டர் 20-30 வரைக்கும் பாங்க, அந்த பசங்க நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஃபேமிலி கஷ்டம் தான், மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஆ அவர்கிட்ட ஆச்சு ப்ரோ, அதுதான் சூப்பராக ப்ரோ. ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று வச்சிருக்காரு, ஹேர் ஸ்டைல் ப்ளஸ் அந்த இதெல்லாம் வச்சிருக்காரு, தாடி பக்காவாக ஃபிட் ஆகுது, எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா ஆக்ஷன்லாம் பக்கா ப்ரோ. சொல்லிட்டு புள்ள கையத்துக்கு இப்படிலாம் சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. படத்தில் என்ன குறைகள் ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. கட்சியாக அந்த சிம்பிள் காமிக்கிறாரு இப்படி, ஆனால் அது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அதாவது காஸ்ட் எப்படி சம்பாதிக்கிறது பெரிய ஆள் அவர் அவள் தான் ப்ரோ. படம் பழைய கதை தான், ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஃபீல் ஆக்கிற மாதிரி கொண்டு போய்க்கிறாங்க. தேங்க்யூ.